ஸ்ரீ குருப்பியோ நமஹ. 21/8/2020 வெள்ளிக்கிழமை. சுஸ்திஷி சார்வரி வருஷம் தட்சிணாயனம் வர்ஷரதோ சிம்ம மாசம் ஆவணி மாதம் 5ஆம் தேதி சுக்லபக்ஷம் திருத்தியை வெள்ளிக்கிழமை உத்திரம் நட்சத்திரம். இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார். மிதுன ராசியில் சுக்கிர பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார். சிம்ம ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். தனுர் ராசியில் குரு பகவான் சனீஸ்வர பகவான் கேது பகவான் அருள் புரிகின்றார். சந்திர பகவான் காலை 8:36 சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். அனுகிரகபத நவகிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். தன்னம்பிக்கையை தன்னகத்தே கொண்ட மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசி பக்த கொடிகள் எப்பொழுதும் தன்னம்பிக்கையை தன்னகத்தே கொண்டவர்கள். ஆகையினால் உங்களது வெற்றி சதவிகிதமானது அபரிமிதமான வெற்றியை கொடுத்துட்டே இருக்கு. இன்றைய தினம் கூட மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பல வெற்றிகள் நாடி ஓடி வரப்போறது. உங்களது ராசிக்கு சதுர்ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் சட்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்துல சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. இளைஞர்களுக்கு உங்களது முயற்சிகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. குடும்பங்கள்ல மகிழ்ச்சி ஆனந்தம் பெருக போறது. வாழ்த்துக்கள். உண்மையாக இருந்து கொண்டு உண்மையை தேடக்கூடிய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி பக்த கொடிகளுக்கு உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திருக்காரகன் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். குழந்தைகளுடைய முன்னேற்றம் ரீதியான உங்களது சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. சதுர்கேந்திர ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்திலே சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தினத்திலே தனஸ்தானாதிபதி சதுர்ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. நண்பர்கள் மூலமான சுப தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. இருந்தாலும் கடினமான வேலை பலுக்களை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். அஷ்டமஸ்தானத்துல 3 கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய தினங்கள்ல பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ, ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ, வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். சாந்தமாக இருந்து கொண்டு சாதனை பல புரியக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம். முயற்சி ஸ்தானத்துல 2 கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இது ஒரு அருமையான கிரக அமைப்பு. உங்களது முயற்சிகள் யாவும் அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்க போறது. முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்திலே சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல முயற்சி ஸ்தானாதிபதியோட வித்யா காரகன் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் சப்தமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்துல சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறதும் அருமையான கிரக அமைப்பு. மிதுன ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு பல வெற்றிகளை பெறக்கூடிய வெற்றி தினமா அமைய போறது. நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி பக்த கொடிகள் உங்களது முயற்சிகளை முடுக்கி விடுங்கோ. முயற்சி ஸ்தானத்துல மாத்திருக்காரகன் சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல முயற்சி ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். பேச்சை தொழிலாக உடைய பக்த கொடிகளுக்கு முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. பொருளாதார முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. விரயஸ்தானத்துல சுக்கிர பகவான் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றார். விரயஸ்தானத்துல 2 கிரகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல பொறுமை நிதானத்தை பின்பற்றுங்கோ, ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. நல் வாழ்த்துக்கள். எவ்வளவு உயர்ந்தாலும் பிறருக்கு உதவக்கூடிய ஆற்றல் உடைய சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி பக்த கொடிகள் பிறருக்கு உதவி செய்வதையே தனது குறிக்கோளாக கொண்டவர்கள். இன்றைய தினத்துல பொருளாதார மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறது. உங்களது ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்துல சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல லாபஸ்தானத்தில் சுக்கர பகவான் ராகு பகவான் சஞ்சரிக்கிறது சிம்ம ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு அருமையான கிரக அமைப்பு.
இளைஞர்களது முன்னேற்றங்கள் பளிச்சிட போறது, வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்ட முன்னேற்றங்கள் பளிச்சிட போறது, பொருளாதார மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது, கடன் தொல்லைகளில் தவித்துக் கொண்டிருந்த பக்தகுடிகளுக்கு பொருளாதார மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய வெற்றி தினமா அமைய போறது. வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கன்னியா ராசி பக்தகுடிகளே, கன்னியா ராசி பக்தகுடிகள் மனதில ஒரு இனம் புரியாத பயம் காணப்படுறது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய சிந்தனைகள் தோன்றினாலும் அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கிறது, ஆரோக்கிய ரீதியான பயங்கள் ஆள் மனதில் தோன்றது. விரயஸ்தானத்தில் வித்யாகாரகன் சஞ்சரிக்கின்றார். விரயஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கின்றார். ஒரே சமயத்தில் ஆரோக்கிய ரீதியான பயம், குடும்ப ரீதியான பயம், பொருளாதார ரீதியான பயம், பயத்தை போக்குங்கோ. நிர்பயத்தம் அரோகதா, மனதில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கி இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கோ, மனதை ஒருநிலைப்படுத்துங்கோ. நல் வாழ்த்துக்கள். நீதி, நேர்மை, நியாயம் மிக்க துளாராசி பக்தகுடிகளே, துளாராசி பக்தகுடிகளிடத்துல எவ்வளவு நீதி, நேர்மை, நியாயம் இருந்தாலும் இன்றைய தினத்துல செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்யாதிபதியோடு சேர்ந்து லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது அருமையான கிரக அமைப்பை கொடுத்தாலும், தொழில் ஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது தொழில் ரீதியான முதலீடுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. துளாராசி பக்தகுடிகளது தொடர் முயற்சியானது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. இருந்தாலும் செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய விருச்சிக ராசி பக்தகுடிகளே, விருச்சிக ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினம் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு பலவிதமான குழப்பங்கள்ல தவித்து கொண்டிருந்த விருச்சிக ராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி காத்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகள் குடும்பஸ்தானத்துல மந்தகாரகன், கேது பகவான், குரு பகவான். இதுல குடும்பஸ்தானத்துல மந்தகாரகன், கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான சிந்தனை சிதறல்கள், குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை எப்படி சமாளிப்பது அப்படின்னு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இன்றைய தினம் ஒரு தீர்வு தினமா அமைய போறது. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தினத்துல பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது ஒரு அருமையான கிரக அமைப்பு. விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு கதிரவனை கண்ட பணி போல உங்களது கட்டங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு வெற்றி தினமா அமைய போறது. விருச்சிக ராசி பக்தகுடிகள் இந்த தினத்தை திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கோ. நல் வாழ்த்துக்கள். தன்னம்பிக்கை மிக்க தனுர் ராசி பக்தகுடிகளே, தனுர் ராசி பக்தகுடிகளுக்கு தொழில் ரீதியான மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய தினமா அமைய போறது. அஷ்டமஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் தென்படுறது. குறிப்பாக சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகளுக்கு குழப்பங்களுக்கு தீர்வை சிந்திக்கக்கூடிய தினமாக தோன்றினாலும் பொறுமை, நிதானத்தை பின்பற்றுங்கோ. மாணவர்களது கல்வி முன்னேற்றம் பளிச்சிட போறது. அவசரங்களை தவிர்க்கிறது நல்லது. பொறுமை, நிதானத்தை பின்பற்றுங்கோ. குலதெய்வத்தினுடைய திருநாமாவை மனதுக்குள்ள தியானம் பண்ணுங்கோ. இன்னும் வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்தகுடிகளே, மகர ராசி பக்தகுடிகளுக்கு கடந்த காலத்துல ஏற்பட்ட பலவிதமான சூழ்நிலைகளுக்கெல்லாம் தீர்வை சிந்திக்கக்கூடிய பாக்கியமான தினமா அமைய போறது. சப்தமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை சஞ்சரிச்சாலும் அஷ்டமஸ்தானத்துல சூரிய பகவான், புத பகவான் சஞ்சரிக்கிறதுனாலே தந்தையினுடைய ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. அரசுத்துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடங்கோ. செலவு செய்யும் போது பொறுமை, நிதானத்தை பின்பற்றுங்கோ. ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. நல் வாழ்த்துக்கள். குணமிக்க கும்பராசி பக்தகுடிகளே, கும்பராசி பக்தகுடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராட்டம தினம். பொறுமை, நிதானத்தை பின்பற்றுங்கோ. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கோ. வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக சஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்திரக்காரகன் அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோட செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீர்கள். புதிய தீர்மானங்களை தள்ளி போடுவது நல்லது. நல் வாழ்த்துக்கள்.
உதவுவதில் உத்தமராய் திகழக்கூடிய மீன ராசி பக்தகுடிகளே, மீன ராசி பக்தகுடிகள் பிறருக்கு உதவுவதில் உத்தமராக திகழக்கூடியவர்கள், பிறருக்கு உதவி செய்வதையே குறிக்கோளாக கொண்டவர்கள். இன்றைய தினத்தில் மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய தினமாக அமையப்போகிறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போகிறது. பொருளாதார முன்னேற்றங்கள் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை சுட்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறது. மீன ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு எதிர்பாராத பொருளாதார மாற்றங்கள் நாடி வரக்கூடிய தினமாக அமையப்போகிறது. தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்க போகிறது. பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை பண்ணி பேசுவது நல்லது. மாற்றங்களை சிந்திக்கக்கூடிய தினமா அமைய போறது. நல் வாட்டுக்கள். அனுகிரகத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.